ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஸ்ட் மோஸ்ட் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்தமாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து நம்ம சேனல் வந்து இது பண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய ஈவெண்ட்ஸ் வருது. ஸோ நிறைய ஹேஷ்டாக்ஸ் வருது. ஸோ ஈவெண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஷ் ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா வரும். ஸோ என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் வருது எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்து கூட லைக் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து யூ ஹேவ் சேவ்ட் யூர் ஸ்ட்ரைக் ஃபார் திஸ் வீக். அதாவது நல்லா கேட்டுங்க, இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏறாமல் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வீடியோ சரியாக போட மாட்டேங்கிறோம். ஸோ அதை வந்து இப்போ அப்படின்னா மோஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்தமாதிரி நம்ம வந்து இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்னும் நீங்கள் ஒரு மூணு வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த வார ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, இப்போ நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஒரு வாரம் வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்ட்ரைக். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு ஏறும். இப்போ 18 இருக்கா? இப்போ நான் அந்த வாரம் ஃபுல்லாக ஒரு மூணு வீடியோ நாலு வீடியோ போட்டேன் அப்படின்னா 18ன்றது 19 மாறிடும். இது ஏறுறது நல்லது. ஓகேவா? ஸோ நல்லதுன்னா அதாவது நம்ம அப்போ தான் வந்து நம்ம ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும், நம்ம நல்ல கண்டிஷன்தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வியூஸ் நல்லா போகும், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதிலேருந்து இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காண்டி இதை வச்சுருக்காங்க. சப்போஸ் நான் வந்து ஒரு இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் வந்து வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் வந்து ரெண்டு வீடியோஸ் நான் போட்டேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நான் எத்தனை நாள் போடணும், ஒரு வாரத்துக்கு மினிமம் வந்து ஒரு மூணு வீடியோவாச்சும் போட்டுருக்கணும். மினிமம் மூணு வீடியோ நல்லா கேட்டுங்க. மூணு வீடியோவும் நீங்கள் போடலை அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆயிரும். இப்போ 18 வந்து பார்த்திங்கன்னா 17 மாறிடும். அப்படி ஆகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகணும். ஸோ அப்போ இந்த 18 வந்து 19 மாறணும் அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோஸ் நாலு வீடியோஸ் போட்டால் தான் 19 மாறும். அடுத்த வாரமும் பார்த்திங்கன்னா இதேமாரி மூணு வீடியோஸ் நாலு வீடியோ வாரத்துக்கு நீங்கள் படிங்க அப்படின்னா 19 வந்து 20 மாறும், 20 21 மாறும். இந்தமாதிரி கவுண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைக் வந்து அதிகமாக இருக்கணும் நம்ம சேனலில். சாரி, நம்மளோட மோஜ் ப்ரொஃபைலில் ஸ்ட்ரைக் அதிகமாக இருந்துச்சுனா தான் நம்ம கன்சிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம், நம்ம ப்ரொஃபைல் இன்னும் நல்லா 1 lakh ஃபாலோவர்ஸோ இல்லை லைக்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்து நமக்கு ஒரு கவுண்டபுளாக வந்து நமக்கு வந்து ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இது பண்ணி சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடாமையே விட்டோம் அப்படின்னா அந்த 18 நிற்கும், அடுத்து 17 வரும், அடுத்து 16 வரும், அப்புறம் 0 போயிடும். ஸோ 0 போயிச்சு அப்படின்னா உங்கள் ஐடியா வந்து அடுத்து வியூஸ் போகாது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க பார்க்கணும். அதிகரிக்கணும்னா வாரத்துக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ போடணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த நீங்கள் வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே இந்த 18ன்றது 19 மாறிடும். சப்போஸ் நீங்கள் அடுத்த வாரம் வந்து வீடியோவே போடலை, ஒரு வீடியோ கூட போடல அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் அப்படியே இருக்கும், ஏறவே ஏறாது. கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். அதாவது மோஸ்ட் ஸ்ட்ரைக்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் நம்மகிட்ட நிறையா இருக்கணும், இருந்துச்சுனா நம்ம வந்து ப்ரொஃபைல் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகும். அடுத்தடுத்த இதுக்கு வந்து டக்குன்னு லைவ் ஸ்ட்ரீம் எனேபிள் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏர்னிங்லேருந்து சரி நிறைய எல்லா விஷயத்துக்குமே இது வந்து ஒரு அடிப்படையாக இருக்கிறது தான், நமக்கு நோட்டபுளாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன இன்னைக்கு வாங்கி இது பண்ணிக்க, என்னென்ன மாதத்தில் நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் வந்து எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிரியேட் அனதர் வீடியோன்னு இருக்கு பார்த்தீங்க, இதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் அந்த டவுட் கேட்டிருந்தீங்க. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோஸ்ட் எப்பயும் போல் நார்மலாக வீடியோ போடுறீங்களா அப்படியே போடலாம், இல்லைனாலும் இதில் பண்ணி இது பண்ணி போடலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வாரத்துக்கு வீடியோஸ் கொஞ்சம் நிறையா போடுங்க, உங்கள் ப்ரொஃபைலுக்கு நல்ல ஒரு க்ரோத்துக்காண்டி சொல்கிறேன். டவுன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பழையபடி நீங்கள் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஏற்றுற மாதிரி வரும். அதனால இந்த கவுண்ட் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்காங்க. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ, பாய்.